டீம் இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு முக்கியமான அப்டேட் பதிவு பண்ணியிருக்காருங்க. அதாவது ரோஹித் சர்மா எடுத்த முடிவு முழுக்க முழுக்க என்னை பொறுத்தவரை சரின்னு நினைக்கிறேன். நீங்கள் எண்டில் வந்துட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக போது சொல்லுங்கள். அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா 3 T20 போட்டிகள் September 20 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சவுத் ஆஃப்ரிக்காவோட September 28 3 T20 போட்டிகள் நடைபெற உள்ளது. இதற்குண்டான இந்திய டீம் ஸ்குவாடு வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்குவாடை வந்துட்டு பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரோஹித் சர்மா என்ன முடிவெடுத்திருக்காருன்னு புரியும். ஆஸ்திரேலியா தொடரில் வந்துட்டு ரோஹித் சர்மா, KL ராகுல், கோலி, சூர்யா, கோடா, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர் பட்டேல், பண்டு, கார்த்திக் பவுலிங் ஸ்குவாடில் அஸ்வின், சஹால், புவி, சமி, ஹர்ஷால் பட்டேல், தீபக் சகார் அண்ட் பும்ரா. ஓகேவா, இதில் என்ன திருத்தம் பண்ணியிருக்காருனா ரோஹித் சர்மா, அதாவது ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பு அளிக்கப்படாது என்றும் திட்டவட்டமாக சொல்லியிருக்காருங்க. அவர் பிளேஸில் வந்துட்டு தினேஷ் கார்த்திக் தான் ப்ளே பண்ண போகிறாரு. அவருக்கு தான் கீப்பர் ஆப்ஷன் கொடுக்க போகிறோம். மிடிலில் வந்துட்டு அதாவது KL ராகுலை யூஸ் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த 5th ஆர்டர் 4th ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஃபினிஷர் ரோலில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஹர்திக் பாண்டியாவும் KL ராகுலும் பண்ணுற மாதிரி ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓப்பன் பண்ண போகிறாங்களாமா. முழுக்க முழுக்க இது ரோஹித் சர்மா எடுத்த முடிவுங்க. இந்த மாதிரி தான் முடிவு எடுக்கணும். அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டாக எடுத்திருக்காரு. ஏன்னா விராட் கோலி ஓப்பனிங்கில் தாங்க சதம் கன்வெர்ட் பண்ணியிருக்காரு. IPLையும் சரி அண்டு T20 இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லையும் சரி அவர் தான் ஹையஸ்ட் ஸ்கோர். ஓகேவா, T20 ஃபார்மெட்டில் 128 ரன் அடித்தார். இப்போ ரோஹித் சர்மா இதை புரிஞ்சு யார் யாருக்கு எது வருமோ அதை பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட்டு. ரோஹித் சர்மா சூப்பரான ஸ்டார்ட் கொடுக்குறாரு ஓப்பனிங் ஆப்ஷனில். இப்போ T20 வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா தொடரில் இவர் தாங்க, அதாவது ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஓப்பன் பண்ண போகிறாங்களாமா. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், அதாவது பெருந்தன்மையாக சொல்லியிருக்காருங்க, எனக்கு கேப்டன் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருக்குது, உரியாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. ஆசிய கப் தொடர் வந்துட்டு வின் பண்ணியிருந்தேன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடச்சிருக்கும். விராட் கோலி இப்போ நல்ல ஸ்ப்ரெட்டில் இருக்காரு, நல்ல ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு. அவர் வந்துட்டு கேப்டன் பண்ணுவது சிறந்த முடிவாக இருக்கும். அவர் ஓகேனா நான் கேப்டன் பதவியை ரிசைன் பண்ண தயார்னு வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா சொல்லியிருக்காருங்க. இந்த ரீசனால் ரெண்டு மாற்றம் நடக்க போது. அதாவது இனிமே இந்திய டீம் ஸ்குவாடில் T20 ஃபார்மெட்டில் ரிஷப் பண்டுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுங்க, அதாவது பெஞ்சில் உட்கார போகிறாரு. அதை திட்டவட்டமாக வந்துட்டு இவர் சொல்லியிருக்காருங்க ரோஹித் சர்மா. அவருக்கு பதிலாக TK ப்ளே பண்ண போகிறாரு. KL ராகுல் கொஞ்சம் 5th பேட்டிங் ஆர்டரில் இறங்க போகிறாரு. ஓப்பனிங்கில் விராட் கோலி, ரோஹித் சர்மா. சேம் டைம் விராட் கோலி கேப்டன் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கிறது என்றும் தகவல் வந்திருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, இந்த ஆஸ்திரேலியா தொடரில் சமிக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, தீபக் சிகாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. T20 வேர்ல்டு கப்பில் இடம் கிடைக்கல. அதே மாதிரி இப்போ இதே ஸ்குவாடு தாங்க கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா தொடர்லையும், பட் ஹர்திக் பாண்டியாவுக்கும் புவிக்கும் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த ரெண்டு தொடர்லையுமே ரிஷப்பான் பெஞ்சில் தான் இருக்க போகிறார் என்றும் தகவல் வந்திருக்கு. ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்காரு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா எடுத்த இந்த முடிவு வந்துட்டு கரெக்ட் தானா, உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள். சேம் டைம் இந்திய அணிக்கு வந்துட்டு நியூ ஜெர்சி, அதாவது இப்போ நம்ம திக் புளூவில் இருந்தோம் இல்லையா, இனிமேல் இது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூவுக்கு இந்தியா மாறப்போகிறாங்க. அதாவது வானத்தோட கலரில் இந்தியாவுக்கு புது ஜெர்சி வந்துட்டு ரெடியாகி கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.